ஒரே கேள்விதான், ஒர்த்தா இல்லையா சார்? உயிரை கொடுக்கலாம் சார். ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு மைசூரில் இருக்கிற ஒரு ஆறு அழகான இடங்களை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஏதாச்சும் மைசூரில் ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த ஆறு இடங்களை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மைசூர் ட்ரிப்பில் நம்ம ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டி ஹில்ஸ். அந்த சாமுண்டி ஹில்ஸ் வந்து மைசூர் சிட்டியில் தான், சென்டரில் தான் இருக்கும். ஸோ இந்த சாமுண்டி ஹில்ஸில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஹில் டாப்பில் இருக்கும். காலையில் ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்த சாமுண்டீஸ்வரி ஹில்ஸுக்கு போனோம்னா அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்கும். போகிற வழியில் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஹேர்பின் பெண்டெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மைசூர் ட்ரிப்பை வந்து இந்த சாமுண்டீஸ்வரி ஹில்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். மேலே நீங்கள் ஹில் டாப்பில் போகிறது வரைக்கும் வேற லெவலில் இருக்கும். அந்த வியூ எல்லாமே டேனிங், ஃபுல்லாக டேனிங்காக இருக்கும். அங்கே ஒரு 10 ரூபாய்க்கு பார்க்கிங் போடணும் பைக்குக்கு. ஸோ அப்புறமா நீங்கள் உள்ளே போயிட்டு செம்ம கூட்டமாக இருக்கும், செம்ம ரஷ். வீக்கெண்டெல்லாம் போனீங்கன்னா அங்கே நிற்கவே முடியாது, செம்ம கூட்டமாக இருக்கும். வீக் டேஸில் போனீங்கன்னா பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். பட் என்ன நேரமும் அந்த சாமுண்டீஸ்வரி கோயிலில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மைசூர் ட்ரிப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் இந்த சாமுண்டீஸ்வரி ஹில்ஸ் தான். நம்ம மைசூர் ட்ரிப்பில் செகண்டாக போக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச். சாமுண்டீஸ்வரி ஹில்ஸ்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தோம்னா இந்த சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச்சை நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச்சில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சவுத் ஏஷியாவிலே வந்துட்டு ரொம்ப லார்ஜஸ்ட் சர்ச். இந்த சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச் தான். ஸோ இங்கே வந்து நிறைய வந்து டூரிஸ்ட்லாம் வராங்க, அந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வராங்க. இந்த சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச்சையும் நம்ம ஒன்று பார்த்துட்டு வரலாம். ஆனால் இங்கே நிறைய பேர் வராங்க. இது வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் சர்ச்னு நினைக்கிறேன், முன்னாடியே கட்டியிருக்காங்க. அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க இந்த சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச்சை. ஸோ ஒன் டே ட்ரிப்பில் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச்சை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மூணாவது போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா சோம்நாத் புரா. சோம்நாத் புரா கோயிலில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசவ டெம்பிள் இருக்குது. இது வந்து எந்த டைமில் கட்டினாங்கன்னா முன்னாடி ஹொய்சால அரசர்கள் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஏன்ஷியண்டான கோயில். இங்கே உள்ள கலைகள் சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். இந்த சோம்நாத் புரா மைசூர் சிட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. நீங்கள் மைசூர் சிட்டிலேருந்து இந்த சோம்நாத் புரா போகணுன்னா ஒரு 25 ஒரு 30 கிலோமீட்டர் நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணி ஆகணும். சிற்பங்கள் அங்கே ஆட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். முன்னாடி உள்ள காலத்தில் வந்து அந்த அரசர்கள் செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த கோயிலை. மழை டைம்லலாம் போனீங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும் அந்த ஃபீலு. ஸோ கண்டிப்பாக இங்கே போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபீஸ் வந்து என்ட்ரி, ஃபாரினராக இருந்தீங்கன்னா 250 இருக்கும். ஸோ மறக்காமல் மைசூர் ட்ரிப்பில் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா இந்த சோம்நாத் புரால இருக்கிற இந்த சென்னை கேசவ டெம்பிள். மைசூர் ட்ரிப்பில் நாம் நாலாவதாக போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா எட்மொரி அண்ட் பல்மொரி ஃபால்ஸ். இது வந்து மைசூர் சிட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இந்த ஃபால்ஸுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்மொரி ஃபால்ஸ் போங்க. அந்த ஸ்ட்ரைட் ரோடு லெஃப்ட் கட் பண்ணி நீங்கள் பல்மொரி ஃபால்ஸ் போங்க. பல்மொரி ஃபால்ஸ் தான் எட்மொரி ஃபால்ஸோட அருமையாக இருக்குது. ஸோ மைசூர் ட்ரிப்பில் ஒரு மதியான டைம்லலாம் போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் அருவி இந்த எட்மொரி அண்ட் பல்மொரி ஃபால்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைக்குக்கு 10 ரூபா பார்க்கிங் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கிங் மட்டும் கொடுத்தா போதும், அங்கே போயிட்டு நீங்கள் ஃப்ரீ என்ட்ரி தான். உள்ள போயிட்டு நாங்கள் நிறைய நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த பல்மொரி எட்மொரி ஃபால்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மைசூர் ட்ரிப்லேயே ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான ஒரு பெஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இந்த எட்மொரி அண்ட் பல்மொரி ஃபால்ஸ் தான். இங்கே போட்டிங்கெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுட்டெல்லாம் போய் சமைச்சு சாப்பிட்லாம், எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் கைஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மைசூர் ட்ரிப்பில் இந்த எட்மொரி அண்ட் பல்மொரி வாட்டர் ஃபால்ஸை. மைசூர் ட்ரிப்பில் அஞ்சாவது நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா கேஆர் டேம் அண்டு பிருந்தாவனம் கார்டன். இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. மைசூர் வந்தாலே எல்லாருமே இந்த பிருந்தாவனம் கார்டன் பார்க்காம வரவே மாட்டாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த கேஆர் டேமையும் அண்ட் அது பக்கத்துலேயே நியர்பையில் இருக்கிற இந்த பிருந்தாவனம் கார்டனையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே நீங்கள் எப்போ போகணுன்னா கண்டிப்பாக ஒரு ஈவினிங் டைமில் போங்க. ஈவினிங் லைட்டெல்லாம் போட்டு லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி இந்த கார்டன் பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே எதுக்காக அங்கே செம கூட்டமாக இருக்கும்னா ஒரு 7 மணி டைம்ல வந்துட்டு வாட்டர் டான்ஸ் ஒன்று போடுவாங்க. சாங் கேத்த மாதிரி வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும். அது முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அந்த ஒரே ஒரு அந்த வாட்டர் டான்ஸ்க்காக தான் செம்மையா கூட்டம் கூடும். மற்ற மாதிரி நீங்க ஈவினிங் போனாலும் இந்த பிருந்தாவனம் கார்டன் செம்மையா இருக்கும். அது பக்கத்திலே ஒரு கேஆர் டேம் இருக்கும், இங்கேயும் போட்டிங் இருக்கும். ஸோ நீங்க மைசூர்ல கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த பிருந்தாவனம் இந்த கேஆர் டேம் தான். மைசூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனீங்கன்னா இந்த பிருந்தாவனம் கார்டனை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 5 பிளேஸுக்கு நீங்கள் போனதுக்கு
அப்புறமா ஏதாச்சும் இன் பெட்டிமேல ஏதாச்சும் டைம் இல்லைன்னா ஈவினிங் ஏதாச்சும் டைம் இருந்துன்னா மறக்காம இந்த விஸ்வேஸ்வரய்யா ஃபால்ஸையும் நீங்க ஒன்று பார்த்துட்டு வாங்க. இந்த விஸ்வேஸ்வரய்யா ஃபால்ஸ் ஆக்சுவலா மைசூர்ல இருக்காது, மைசூர் போற வழியில மந்தியான்னு ஒரு இடம் இருக்கும். மந்தியால இருந்து ரைட் கட் பண்ணி உள்ள இன்னொரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு சம ஒரு வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜ் பக்கத்துல தான் இந்த விஸ்வேஸ்வரய்யா ஃபால்ஸ் இருக்கு. அந்த வில்லேஜே செம்மையா இருக்கும். அந்த சைட்ல ஒரு சேனல் போகும், காவிரி ஆறோட ஒரு சேனல் போயிட்டு இருக்கும். அந்த சேனல் வந்து ஒரு பாலம் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த பாலத்துல இருந்து தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகி கீழே விழுவோம். அது வந்து செம்ம வியூ கைஸ். ஸோ கண்டிப்பா மைசூர்ல ஏதாவது ட்ரிப் போனீங்கன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் போனதா இருந்தா இங்க போயிட்டு நீங்க கூட அதுக்கடுத்த சாமுண்டி ஹில்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஈவினிங் இங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த வில்லேஜ் எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. காலையில சன்ரைஸ் பாக்குறதுக்கான ஒரு செம்ம ஸ்பாட்டு இந்த விஸ்வேஸ்வரய்யா ஃபால்ஸ். இங்க வந்து தண்ணி செம்ம ஃபால்ஸா வரும். ஸோ காலையில பாத்தீங்கன்னா பனியா இருக்கும். ஸோ கண்டிப்பா மைசூர் எல்லாம் போனீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது கைஸ். டிராவல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையா இருக்கு மைசூர் ட்ரிப்பில். நீங்கள் இந்த பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அந்த டே ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து செம்மையாக இருக்கும் இந்த 6 பிளேஸுமே. மைசூர் ஒன் டே ட்ரிப்புக்கான ஒரு 6 ஆப்ஸம் பிளேஸை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த 6 இடங்களை நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ஒன் டே மைசூர் ட்ரிப்பில் இந்த 6 இடங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பெங்களூர் நியர்பையில் இருக்கிற இன்னொரு ஆப்ஸமான பிளேஸை நம்ம மீட் பண்ணலாம். இப்போ நம்ம கிளம்பலாம். பாய்.